நம்ம இன்றைக்கி தோசைக்காய் வச்சு ஒரு ஒயிட் கூட்டு பண்ண போகிறோம். இது வந்து வத்தக்குழம்போட சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம், சாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இதை விழுதாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் நேரம் பாசிப்பருப்பை ஊற வச்சுட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசைக்காயும் போட்டு அது மாதிரி கட் பண்ணிக்கணும். இதையும் போட்டு ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கணும். குக்கரில் வச்சு 4 விசில் விட்டுறணும். அது எடுத்ததை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூட தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். அரைச்ச விழுதையும் அதில் உடனே சேர்த்துடணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த ஸ்மெல் எல்லாம் போகிற வரை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறணும். மூடி வச்சு அப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம ஒரு பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். அது கூட கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான் தாளிக்க வேண்டியது. இது ரொம்ப ஈஸியான கூட்டுங்க. டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். காய் மட்டும் கட் பண்ணியிருந்தோம்னா பாருங்கள் அது கூட சேர்த்தாச்சுது. இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இது வந்து எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்க நல்லாயிருக்கும். ரைஸோடையும் சேர்த்து நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப யம்மியாக இருக்கும். கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் மேலே கொஞ்சம் பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். இது வந்து சுரக்காய், பூசணிக்காய் இதிலெலாம் இதை மாதிரி பண்ணலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். பாருங்கள் நம்ம கூட்டு ரெடி ஆகிடுச்சிது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.